காது எதற்கு இருக்கிறது என்று யாரையாவது கேட்டு பாருங்கள். கேட்பதற்கு என்பார்கள், ஆனால் காது இன்னொரு விஷயத்தை செய்கிறது. அது மிக முக்கியமானது. உங்கள் கால்கள் தரையில் ஊன்றி நிற்பதற்கு காரணம் காதுதான். மனிதன் மயங்கி சரிந்து விடாமல் மொத்த உடல் அமைப்பையும் சமநிலைப்படுத்த காது மிக அவசியமாகிறது. ஒரு பைக்கால் அதன் இரண்டு டயர்களால் நிற்க முடிவதில்லை. ஏன்? மனிதன் மட்டும் எப்படி இரு கால்களால் நிற்கிறான்? பைக் நிற்க கூடுதலாக ஸ்டாண்ட் தேவைப்படுகிறது. அதனால் தன்னைத்தானே சமநிலைப்படுத்திக் கொள்ள முடிவதில்லை. ஆனால் மனிதனால் அது முடியும். அவன் வடிவம் நிற்க முடியாத நிலையில் இருந்தாலும் எந்த சக்தி அவனை சமநிலையுடன் நிற்க வைக்கிறது என்றால் அது அவன் காதில் உள்ள காக்லியா என்கின்ற திரவம்தான். ஒரு உயிரற்ற உடலை நிற்க வைக்க முடியுமா? முடியாது. ஏனெனில் அவன் சமநிலை தவறிவிட்டான். அதுவே உயிருடன் இருப்பவனால் நிற்க முடிகிறது. காது கேட்பதற்கும் காக்லியா திரவம் உதவுகிறது. ஒளி அலைகளை காது மடல்கள் உள்வாங்கி காக்லியாவை அதிர்வடைய வைத்து அந்த அலைகள் பல ஆயிரம் வழிகளில் அலைந்து திரிந்து மைக்ரோ நொடியில் உங்கள் மூளைக்கு சத்தங்களை உணர வைக்கிறது. 10 அல்லது 15 டெசிபல் சத்தங்கள் வரை காது கேட்க போதுமானது. அதை மீறும் போது காதில் பிரச்சனைகள் வரும். முதலில் மயக்கம், தலை சுற்றல், வாந்தி, மண்டை வலி என தொடர்ந்து இறுதியில் காது கேட்கும் திறன் குறைந்துவிடும். காதின் மடல்கள் மிக அற்புதமான வடிவத்தில் ஆனது. மண்ணெண்ணெய் அடுப்பில் புலன் வைக்காமல் அப்படியே எண்ணெயை ஊற்றினால் எப்படி சிதறிப்போகும்? அதே போன்றுதான் அந்த காது மடல்கள் இல்லாவிட்டால் சத்தங்கள் நேரடியாக மண்டைக்குள் மோதி அதுவே உங்களை கொன்றுவிடும். அவ்வளவு வலியுடனானதாக இருக்கும். அதைத்தான் பில்டர் செய்கிறது காது மடல்களும் அதை சுற்றியுள்ள சிக்கலான அமைப்புகளும். ஐம்புலன்களில் காது என்கின்ற செவிச்செல்வம் மனித உடம்பினுள் ஒரு மகத்தான பணியை செய்கிறது. இவற்றையெல்லாம் சற்றும் பிசகாமல் படைத்த இறைவன் உண்மையில் கிருபையாளன், அழகிய படைப்பாளன் இறைவன்.